தமது தலைமையிலான அரசு அறிவித்த சலுகைகள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். மத்திய அரசின் புதிய வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் விவசாயிகளுக்கு சட்ட பாதுகாப்பு அளித்துள்ளதாக அவர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் வாரணாசி இடையே அமைக்கப்பட்டுள்ள ஆறு வழிச்சாலையை இன்று நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து அவர் உரையாற்றினார். 2447 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலையால் இரு நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் சுமார் ஒரு மணி நேரம் வரை குறையும். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கடந்த காலத்தில் மத்திய அரசு அறிவித்த கடன் தள்ளுபடி சலுகைகள் விவசாயிகளை சென்றடையவில்லை என்று தெரிவித்தார். தமது தலைமையிலான அரசு அறிவித்த சலுகைகள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். புதிய சட்டங்களை கொண்டுவரவும் ஏற்கனவே உள்ள முறையை சீரமைக்கவும் அரசு கொள்கை முடிவெடுத்து சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது ஒரு சிலர் அதற்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் அதற்கு எதிராகவும் கேள்வி எழுப்புவது இயல்பானது என்று கூறினார். இது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி என்றும் இந்தியாவில் பாரம்பரியமாக இத்தகைய போக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முதல் முறையாக வாரணாசியில் ஒரு விவசாயி விளைவித்த விளைபொருள் வெளிநாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதியாகிறது என்றும் வாரணாசியில் புகழ்பெற்ற லங்டா துஷேரி மாம்பழங்கள் லண்டனிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் நல்ல வரவேற்பை பெற்றவை என்றும் இந்த மாம்பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய விவசாயிகள் நகரத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர்களுடைய இருப்பிடத்தில் இருந்தே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்து கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண் பொருட்களுக்கு உற்பத்தி செலவை விட ஒன்றரை மடங்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க வேண்டும் என்ற வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனின் பரிந்துரைகளை அரசு நிறைவேற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். படி பாத் ஏ பிளாக் ரைஸ் கோ விதேசி பாஜார் பி மில் கயா ஹை பஹலி பார் ஆஸ்திரேலியா கோ யே சாவல் நிர்யாத் ஹுவா ஹை வோ பி கரீப் 850 रुपये किलो के हिसाब से, यानी जहां धान का एमएसपी 1800 रुपये है वहीं काला चावल 8500 रुपये प्रति क्विंटल बिका है। मुझे बताया गया है कि इस कामयाबी को देखते हुए इस बार के सीजन में लगभग 1000 किसान परिवार काले चावल की खेती कर रहे हैं।